ஒரு பேங்க்ல போய் எஃப்டி போடுறேன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் நான் ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடுறேன், என்ன நம்பிக்கையில் நான் போடுவேன், அந்த பேங்க் வந்து எனக்கு வந்து நல்ல முறையில் தன்னோட பணத்தை என்னுடைய பணத்தை வேற ஒருத்தர்கிட்ட முதலீடு பண்ணி அதன் மூலமாக லாபம் ஈட்டி எனக்கு வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்கான வட்டியை தருவாங்கிற நம்பிக்கையில் தான் நான் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போடுறேன். அப்போது நம்ம வந்து ஒரு சின்னதாக மாற்றி யோசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மாற்றி யோசிக்கிறதுல ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் போடுறதுக்கு பதிலாக அந்த பேங்க்கே வாங்கலாம். பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் சார் நான் மொதல் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரேன் அப்படிங்கிறீங்க, இப்போ நீங்கள் வந்து ஜீபுல ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறீங்க, ஓப்பன் பண்ணிவிட்டு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு எடுத்த உடனே ஒரு ஸ்டாக்கை போய் வாங்குறத விட நீங்கள் என்ன பண்ணலாம், ETF-னு சொல்லுவோம், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவோம், இந்த ETF-ஸை வாங்கலாம். இந்த ETF-னா என்ன, அது ஷேர் இல்லையா அப்படின்னா, ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் போடுறேன், ஃபிக்ஸ்ட் டெபாசிட் எவ்வளவு நாளைக்கு போடுறேன், 2 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கோ போடுறேன், இதே 3 வருஷ காலகட்டத்தில் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸோட நம்ம வந்து 4-5 மடங்கு கூட சம்பாதிக்க முடியும். அப்போ ஒரு கம்பெனியோட ஒரு நிறுவனத்தோட சேல்ஸ் குரோத் எப்படி இருக்கு, எவ்ரி டே சேல்ஸ் குரோத் பார்க்க வேண்டாம், எவ்ரி குவார்டர் பார்க்க வேண்டாம், ஆனால் இயர் ஆன் இயர் சேல்ஸ் குரோத் நம்ம பார்க்க பழகணும். போன வருஷம் இவங்க சேல்ஸ் குரோத் எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, இந்த வருஷம் எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, ஆரம்பிச்சதுலேருந்து எப்படி இருக்காங்க, ஒரு ஓவர 5 இயர்ஸ் பீரியடு இவங்க வந்து க்ரோ ஆகிட்டே இருக்காங்களா, இதை நம்ம பார்க்க பழகிட்டோம் அப்படின்னா இது 2வது பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நல்ல ஸ்டாக்கை பண்ணி ஒரு 10 ஷேர்ஸ் இருக்கு, 10 ஷேர்ஸ் இருக்கிறதுல பொதுவா மக்கள்கிட்ட என்ன கருத்து இருக்கும் அப்படின்னா, அந்த 10ல எது லாபத்துல இருக்கோ அதை மட்டும் வித்துருங்க அப்படிங்கிற ஒரு கருத்து தான் வரும். ஏன்னா எப்பயுமே நஷ்டத்துல இருக்கிறத நம்ம விற்க மாட்டோம் இல்லையா, நான் வந்து இது எதுக்கு, நான் வாங்கினதோட 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 90 ரூபாய்க்கு இருக்கு, நான் வித்தேன்னா 10 ரூபாய் எனக்கு நஷ்டம், இதை போய் நான் ஏன் விற்கணும் அப்படின்ற மென்டாலிட்டி வரும். ஆனா பிஹைண்ட்வுட்ஸ் நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம், நான் உங்கள் நவ்நீத். இது உங்களோட எதிர்நீச்சல், இன்னைக்கு நம்மளோட எதிர்நீச்சல் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு ராமசாமி அவர்கள் இருக்காங்க, நேஷனல் ஹெட் ஆஃப் ஜெபு ஷேர்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 18 வருஷமாக பங்கு வர்த்தகத்தில் நிறைய பேருக்கு தேவையான அட்வைசஸ் அண்ட் தேவையான கன்சல்டேஷன் கொடுத்துருக்காரு, அவரை தான் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். போன எபிசோடில் நம்ம வந்து நிறைய மக்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து பேசணும் அண்ட் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் பேசணும் ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பங்கு வர்த்தகத்துக்குள்ளே இறங்கணும்னு ஆசைப்படுறவங்க எப்போதுமே எல்லாருக்குமே ஒரு ஸ்டார்ட் இருக்கும், ஒரு கிக் ஸ்டார்ட் அப்படின்றது இருக்கும், அந்த கிக் ஸ்டார்ட் பண்ண தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது சார், நான் நீங்கள் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு என்னோடய மைண்டை நான் மேக்கப் பண்ணிட்டேன், ஆனால் பங்கு வர்த்தகத்தை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது தெரில சார் அப்படின்றப்போ, அவங்களுக்கு தேவையான கைடன்ஸாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ முதல்ல இந்த பங்கு வர்த்தகத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதை ஒரு லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தீங்க, பட் இருந்தாலும் ஒரு ஒரு ஐடியாவாக சொல்லி ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. இப்போ வந்து நமக்கு வந்து பங்கு வர்த்தகம் பண்ணுறதுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ரொம்ப சிம்பிளாக இப்போ நீங்கள் ஜீபுல வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு டிஜிட்டல் கேஒய்சி, இன்றைக்கி எல்லாமே வந்து டிஜிட்டல் கேஒய்சி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் கேஒய்சி மூலமாக பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிள் தான். அதாவது அதுக்கான கேஒய்சி ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன டாக்குமெண்டேஷன் வேணுங்கிறது, நார்மலாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னென்ன தேவையோ அதே அதே ஃபார்மாலிட்டி தான், ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. டிஜிட்டல் கேஒய்சி உங்களுக்கு ஆதார் ஆதார் நம்பரில் ஒரு மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி ஒரு டிஜிட்டல் கேஒய்சியை நீங்களாகவே பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. இப்போ இது வந்து 2 அக்கௌண்ட், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் வேணும், டிமேட் அக்கௌண்ட்டும் வேணும். ட்ரேடிங் அக்கௌண்ட்டுங்கிறது நம்ம பணத்தை உள்ள அதுக்குள்ளார கொண்டு வந்து பங்கு வாங்குறதுக்கும், பங்கை விற்றா பணம் அதுக்குள்ளார வந்து நம்ம பணத்தை வெளியெடுக்கிறதுக்குமான கணக்கை தான் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம். நம்ம வாங்குகிற ஷேர்ஸ் எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் கொண்டு போய் உட்கார்ற இடத்த தான் நம்ம வந்து டிமேட் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த 2 அக்கௌண்ட்டும் நீங்கள் எளிமையாக, ரொம்ப எளிமையாக இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஜீபுல டிஜிட்டல் கேஒய்சி நீங்கள் ரொம்ப என்ன ஒரு நார்மலாக உங்களுக்கு எந்த கைடன்ஸும் இல்லாமல் நீங்களாகவே ஒரு அந்த ஃப்ளோ த்ரூலே அப்படியே ஓப்பன் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி இருக்குது. புரியுது. ஓகே. ஸோ இப்போது இந்த அக்கௌண்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தோன்னா நிறைய இருக்குது. அதாவது இது வந்து ஒரு லிட்டரலாக ஒரு கடல் மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இதில் கரெக்டான ஸ்டாக்கை எப்படி சூஸ் பண்ணுறது அண்டு இந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் சார். கரெக்டான ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தா வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அதாவது நான் மொதல் உள்ளே நுழைகிற ஆளுக்கு வந்து ஒரு நல்ல பங்கை நான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் சிரமமான முறையாக தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5500 பங்கு வந்து ஆல்ரெடி லிஸ்ட் ஆகிருக்கு, இது இல்லாமல் அன்லிஸ்டட் கூட இருக்குது. நீங்கள் அதாவது லிஸ்ட் ஆகாத பங்குகளை கூட இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப எளிமையான முறையில் வாங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து வர்த்தகம் நடந்துக்கிட்டு இருக்குது.
இப்போ இதில் என்னன்னா, நம்ம வந்து பங்கை எப்படி செலக்ட் பண்ணலாம். நான் ஜென்ரலாக வந்து வேடிக்கையாக சொல்லுவேன், எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் வீட்டில் கோல்கேட் தான் யூஸ் பண்ணுறோம், கோல்கேட் பவுடர் யூஸ் பண்ணாங்க, டூத் பவுடர் யூஸ் பண்ணாங்க எங்கள் அப்பா, அதுக்கப்புறம் வந்து கோல்கேட் பேஸ்ட் யூஸ் பண்ணார். இப்போ நான் வந்து கோல்கேட்டில் வெரைட்டி வெரைட்டியாக பேஸ்ட் வந்திருக்கு, அதுதான் யூஸ் பண்ணுவேன், நான் வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்கிறவங்கள்ட்ட நான் ரொம்ப ரொம்ப எளிமையாக சொல்லுவேன், நீங்கள் கோல்கேட்டை எவ்வளோ விரும்புகிறீங்க, அதாவது கோல்கேட்டை தவிர நான் வேறு நான் நான் இந்த பங்கோட பேர் சொல்கிறது வந்து உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், சரிங்களா. அப்போது இதை எவ்வளோ நம்ம வந்து விரும்புகிறோமோ அந்த அளவுக்கு அதோடய பங்குகளையும் நம்ம விரும்ப ஆரம்பிக்கலாம். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேங்க்கில் போய் எஃப்டி போடுறேன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் நான் ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடுறேன், என்ன நம்பிக்கையில் நான் போடுவேன், அந்த அந்த பேங்க் வந்து எனக்கு வந்து நல்ல முறையில் தன்னோட பணத்தை என்னுடைய பணத்தை வேறு ஒருத்தர்கிட்ட முதலீடு பண்ணி அதன் மூலமாக லாபம் ஈட்டி எனக்கு வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டுக்கான வட்டியை தருவாங்கங்கிற நம்பிக்கையில் தான் நான் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போடுறேன். அப்போது நம்ம வந்து ஒரு சின்னதாக மாற்றி யோசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மாற்றி யோசிக்கிறதுல ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் போடுறதுக்கு பதிலாக அந்த பேங்க்கே வாங்கலாம், அந்த பேங்க்கை வாங்க பழகணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற விஷயங்கள். நான் வந்து இன்றைக்கி பெருமைக்கு சொல்லுவோம், சார் நான் வந்து ஷாப்பிங் போகிறேன், நான் வந்து டிமார்ட்டில் தான் போய் நான் வந்து எல்லாமே வாங்குவேன், க்ராசரிஸ் எல்லாம் வாங்குவேன், ரொம்ப சீப்பாக இருக்குது, ரிலையன்ஸ் மார்ட்டில் தான் போய் வாங்குவேன், ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல இன்றைக்கி கேள்விப்படுறோம். நிறையா இன்றைக்கி இருக்கிற மாடர்னான உலகத்தில் பக்கத்தில் இருக்கிற தெருவில் இருக்கிற மளிகை கடைக்காரரை மறந்துட்டோம். ஆனால் அந்த மாதிரி நம்ம டிமார்ட்டுக்கு போகும்போதோ ரிலையன்ஸுக்கு போகும்போதோ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, கொஞ்சம் கிராசரிஸை மட்டும் அங்கே வாங்காமல் டிமார்ட்டையும் வாங்க பழகணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆரம்ப காலகட்டங்களில் நமக்கு ரொம்ப பிரபலமான ஃபெமிலியரியான நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள், நான் வந்து ஜென்ரலாக சார் நான் பேட்டா செருப்பு தான் போடுவேன், நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து ஐயோ சார் நான் வந்து குவாலிட்டி ரொம்ப குவாலிட்டி செக் பண்ணுவேன், எனக்கு வந்து பேட்டா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களோட குவாலிட்டி சூப்பராக இருக்கும்னா. அப்படின்னா நீங்கள் பேட்டா செப்பல் வாங்குறீங்க, பேட்டா ஷூ வாங்குறீங்க, ஒரு வருஷத்துக்கு என்ன ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதில் ஒரு தொகையை பேட்டா கம்பெனியோட ஷேர்ஸையும் வாங்குங்க. ஏன்னா நீங்களே பிலீவ் பண்ணுறீங்க அவங்க வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறாங்க, நல்லா இருக்குது, அவங்களோட பொருள் நல்லா இருக்குன்னு நீங்களே ஃபீல் பண்ணுறீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களோட கம்பெனியே நம்ம வாங்கணும் அப்படின்னா, நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லாமல் அவங்க டோட்டலாக பண்ணுற பிஸ்னஸ்லேருந்து நமக்கு லாபம் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் நமக்கு நல்ல பிரபலமான நம்ம அதிகம் பயன்படுத்துகிற பொருட்களோட ஷேர்ஸ் இருக்கான்னு பார்த்து அந்த ஷேர்ஸை வாங்க பழக ஆரம்பித்தோம்னா, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து பல்காக நான் சார் இன்றைக்கி ஒரு 20 லட்சம் கையில் வச்சுருக்கேன், 20 லட்சத்தையும் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஐடியா உதவாது. நான் சொல்கிறது சார் சின்னதாக ஆரம்பிக்கிறேன், நான் பழக போகிறேன் வாங்க பழகலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் பழக போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்ப பொருந்தும். அதனால் நம்ம நல்ல பிரபலமாக நம்ம பயன்படுத்துகிற பொருட்களோட கம்பெனி ஷேர்ஸை தேர்ந்தெடுத்து வாங்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா அந்த பயம் போயிடும். அந்த பயம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் பார்க்கலாம், அதெல்லாம் வந்து நான் 1 by 1 வந்து நம்ம வந்து எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது 10 ரூபாய்க்கு கூட ஸ்டாக் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, நம்ம நிறையவும் பார்த்துருக்கோம். அதோடய வேல்யூ வந்து ஒரு நாளைக்கு இறங்கும், ஒரு மொத்தமாக எவ்வளோ ஸ்டாக்ஸ் வாங்குகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பல்காக வச்சுக்கலாம். பட் ஆனால் இந்த 10 ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கலாமா, அட 10 ரூபாய்க்கு வாங்கலாமா சார், என்னால் 100 ரூபாய்க்கு கூட ஸ்டாக் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பழகிறதுக்கு, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, இதை பற்றி இன்டெப்த்தாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 100 ரூபீஸு கூட ஸ்டாக் வாங்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். இன்றைக்கி வந்து 100 ரூபீஸுங்கிறது கிடையாது, நீங்கள் சொன்ன மாதிரி 10 ரூபாய்க்கு நிறைய பங்குகள் இருக்குது, 10 ரூபாய்க்கு நிறையா பங்குகள் இருக்குது. ஆனால் அந்த பங்கு நல்ல பங்காங்கிறத தேர்ந்தெடுக்க தெரியும். இந்த 10 ரூபாய்க்கு விற்கிதுங்கிறதுக்காக சும்மா ஒரு பொருள் நம்ம வாங்க மாட்டோம் இல்லையா, நமக்கு தேவையில்லாத ஒரு பொருள் நம்ம பார்க்குறோம் ரோட்டில் இருக்குது, ஒரு கிளிப்பு விற்கிது நமக்கு அது தேவையே இல்லை, அதை போய் 10 ரூபாய்க்கு கீழே தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த கிளிப்பை வாங்க மாட்டோம் இல்லையா. அந்த மாதிரி நமக்கு தேவையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் முதல்ல, அதாவது தேவையாங்கிறத விட அது நல்ல பங்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த நல்ல பங்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதோடய வேல்யூ கரெக்டாங்கிறதையும் அனலைஸ் பண்ண நம்ம கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிட்டு நம்ம வாங்கணும் அப்படின்னா 100 ரூபாய்க்கு கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக வாங்க முடியும். ஆனால் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் சார் நான் மொதல் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரேன் அப்படிங்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஜிபுல ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறீங்க, ஓப்பன் பண்ணிவிட்டு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு எடுத்த உடனே ஒரு ஸ்டாக்கை போய் வாங்குறத விட நீங்கள் என்ன பண்ணலாம், ஈடிஎஃப்னு சொல்லுவோம், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்னு சொல்கிறோம், இந்த ஈடிஎஃப்ஸை வாங்கலாம். இந்த ஈடிஎஃப்னா என்ன, அது ஷேர் இல்லையா அப்படின்னா, ஆக்சுவலாக ஈடிஎஃப்குள்ளார என்ன இருக்குன்னா, ஈடிஎஃப்குள்ளார ஷேர் இருக்குது அப்படி தான் நம்ம சொல்லணும், ரொம்ப எளிமையான முறையில் நம்ம சொல்கிறதா இருந்தால். ஈடிஎஃப்குள்ளார என்ன, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுங்கிறது என்ன, கோல்டு ஃபண்ட் இருக்கும், அதாவது கோல்டு பீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த கோல்டு பீஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் போடுற 100 ரூபாய்க்கான மதிப்புக்கான தங்கத்தை எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நிஃப்டி பீஸ் இருக்குது,
நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியை பற்றி பேசணும். நிஃப்டி ஃபிஃப்டியில் நம்ம வந்து 50 ஸ்டாக்கையும் ஒரு ஒரு ஸ்டாக் வாங்கணுன்னாலும் நமக்கு வந்து 6-7 லட்சம் ரூபா நமக்கு பணம் தேவை. ஆனால் 50 ஸ்டாக்கையும் நான் போடுற 100 ரூபாய்க்கே வாங்க முடியுமா அப்படின்னா வாங்க முடியும் ETF மூலமாக. ஸோ இந்த மாதிரி நான் முதல்ல தொடங்குறேன், இதுதான் என்னோடய முதல் ஆரம்பம் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னா அவங்களுக்கான சிறந்த அட்வைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டாக தான் இருக்கும். நீங்கள் பழகிறதுக்கு ETF-ஐ வாங்கி பழகுங்க, அதோட ப்ராசஸை புரிஞ்சுக்கோங்க. ETF-ஐ வாங்கி பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தடுக்குள்ளே போய்க்கலாம். இன்னொரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும், சார் இது வந்து ஓவர் நைட்டில் நடந்துருமா? நம்ம லாஸ்ட் டைம் பேசினோம், எல்லாருமே வந்து இதை கேம்பிள்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. ஸோ ஓவர் நைட்டில் இது வந்து என்னால் இப்போ நான் 100 ரூபா போட்டு 105 ரூபா ஓவர் நைட்டில் வந்துருமா சார் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கும். ஸோ இது இதோட டைம் ப்ராசஸ், அதாவது இப்போது ஒரு பணத்தை நம்ம போடுறோம், அது இன்வெஸ்ட்டாக போய் திருப்பி நமக்கு பணமாக ரிட்டர்ன் ஆகிறதோ இல்லை அது நமக்கு லாஸோ ப்ராஃபிட்டோ, இது ரெண்டுத்துமே கால்குலேஷன் டைம்ன்றது ஒன்று இருக்குல்ல, இந்த ப்ராசஸிங் டைம் அதுன்றது எவ்வளோ நாள் இருக்கும். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி என்னென்னா, எத்தனை ஸ்டாக்ஸ் வாங்குறது? ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் டைம் இல்லை, நான் எவ்வளோ நாள் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுகிறோம். நம்ம பொதுவாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை நம்ம முதலீடாக தான் பார்க்கணும். இதை நான் வந்து திருப்பி திருப்பி எல்லா இடங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இது வந்து ஒரு நல்ல முதலீடு, இது ஒரு தொழில் அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நார்மலாக நம்ம வந்து ஒரு முதலீடு பண்ணுறோம், நம்ம நிறைய அசட் கிளாஸஸ் பார்க்குறோம், கோல்டு பார்த்தோம், ரியல் எஸ்டேட் பார்க்குறோம், இல்லாட்டி ஃபிசிக்கல் அதாவது ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் பார்க்குறோம், இது இல்லாமல் பங்கு வர்த்தகம் பார்க்குறோம், அதாவது பங்கு முதலீடு பார்க்குறோம், வர்த்தகம்னு சொல்லக்கூடாது. இதில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம வந்து ஃபிக்ஸ் டெபாசிட்ஸ் போட்டால் நமக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது, 100,000 ரூபாய்க்கு மாதம் 550 ரூபாயிலேருந்து 600 ரூபா கிடைக்கிது, அப்படி வச்சுக்கலாம் ரைட்டா. இதே வந்து கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு போகிறவங்களுக்கு கொஞ்சம் கோல்டு. அப்போ கோல்டு போகும்போது நமக்கு என்ன கிடைக்கிது, ஆவரேஜாக நான் வந்து ஒரு 10 வருஷத்தோட லாஸ்ட்டு ஒரு 10-15 வருஷத்துக்கான ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து வருஷத்துக்கு 10% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, அதுக்கு மேலே அது ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. அதாவது அப்போது 100,000 ரூபாய்க்கு நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா மாதம் 800 ரூபா 850 ரூபா அந்த ரேஞ்சு கிடைக்குது, அதாவது ஃபிக்ஸ் டெபாசிட்ஸை விட கொஞ்சம் கூட கிடைக்குது, ஆனால் கோல்டு ஏற்ற இறக்கத்தோடு இருக்கிறது இல்லையா. தினமும் நம்ம வந்து நியூஸில் கேட்குறோம் விலை ஏறி இருக்குது விலை இறங்கி இருக்குன்னு கேட்குறோம், சின்ன ரிஸ்க் அதில் இருக்குதுன்னு அர்த்தம் ரைட். அடுத்தது ரியல் எஸ்டேட் போகிறோம். ரியல் எஸ்டேட் போகும்போது நம்ம சரியான இடத்த தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா தப்பு இல்லை. நம்ம சரியான இடத்த தேர்ந்தெடுக்காமல் டெவலப் ஆகாத ஒரு இடத்துல போய் நம்ம முதலீடை போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கான வளர்ச்சி வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். பட் ஓவராலாக ரியல் எஸ்டேட்டோட துறையோட வளர்ச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 12-13% தான் ஓவராலாக, நான் சொல்கிறது வந்து ஒரு கடந்த ஒரு 20 ஆண்டு காலத்தோட ரியல் எஸ்டேட்டோட வளர்ச்சி. நம்ம ரியல் எஸ்டேட்னா உடனே நம்ம கற்பனை என்ன செய்ய தோணுது அப்படின்னா, சார் நான் ஒரு இடம் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினேன் இன்றைக்கி 5,000 ரூபாய்க்கு விற்கிது அப்படிங்கிறது தான் நம்ம மைண்டில் ஏறுது. ஆனால் நம்ம ஓவராலாக அந்த துறையோட வளர்ச்சியை தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஒரு 12-13% தான் அது கொடுக்குது. அப்போ 12% அப்படின்னு கொடுக்கும்போது ஒரு 100,000 ரூபா முதலீடுக்கு 1,000 ரூபா மாத வருமானம் கொடுக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் ஒவ்வொரு அசட் கிளாஸ் கொடுக்குற ரிட்டர்ன்ஸு. ஆனால் ஈக்விட்டியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாங்கர் டேர்ம், நீங்கள் வந்து நம்ம இந்த 15 வருஷ காலகட்டங்களை எடுத்துக்கிட்டு பேசுகிறோம் அப்படின்னா 20-25% அது ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, ஆனால் அதுக்கான ரிஸ்க். அப்போது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நான் ஒரு ஃபிக்ஸ் டெபாசிட்ஸ் போடுறேன், ஃபிக்ஸ் டெபாசிட் எவ்வளோ நாளைக்கு போடுறேன், 2 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கோ போடுறேன். இதே 3 வருஷ காலகட்டத்தில் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸை விட நம்ம வந்து 4-5 மடங்கு கூட சம்பாதிக்க முடியும். அப்போது நம்ம இந்த இடத்துல வந்து நான் எவ்வளோ நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுற ஒரு கேட்டகரி வரும்போது, நான் எவ்வளோ நாள் இந்த ஸ்டாக்கை வச்சுக்கலாம் அப்படிங்கிற கேட்டகரி வரும்போது நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கேன், நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ காலம் காத்திருக்கலாம், எவ்வளோ ரிட்டர்ன் நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரிட்டர்ன் வந்து குறுகிய காலத்திலே வந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்குவோம். நான் வந்து 3 வருஷத்தில் இந்த ரிட்டர்ன் வந்தால் போதும்னு நினைக்கிறேன், ஆனால் ஸ்டாக்கில் 1 வருஷத்துலேயே வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம அந்த ரிட்டர்ன்ஸை எடுத்துக்கிறது நல்லது ஸ்டாக் மார்க்கெட்டில். இல்லை இது இன்னும் வளரும் இன்னும் ஏறும். ஏன்னா ஜென்ரலாக வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா ரேட் ஏறும்போது ஏறும் இன்னும் ஏறும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம காதில் விழுகிற அத்தனை செய்தியும் என்ன நடக்கும் அப்படின்னா இன்னும் ஏறும் வெயிட் பண்ணு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஏதோ ஒரு நியூஸ்லேயோ ஏதோ ஒரு பேராமீட்டர்லையோ டக்குன்னு கீழே வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கிடும். அப்போது நம்ம என்ன பழக ஆரம்பிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராஃபிட்ஸையும் புக் பண்ண பழக ஆரம்பிக்கணும் ஸ்டாக் மார்க்கெட்டில். அதை வந்து நம்ம எப்படி பழகலாம் அப்படின்னா, நாம் வந்து ஒரு 30% 40% ஆஃப் த கேபிட்டலை நான் ஃபஸ்ட் எடுத்துடுறேன், இல்லை 50% எடுத்துடுறேன், 50% இருக்கட்டும் கொஞ்சம் க்ரோ ஆக விடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேராமீட்டரை டிசைட் பண்ணி நம்ம வந்து இந்த பங்கு வர்த்தகத்திலிருந்து நம்ம வந்து இந்த ப்ராசஸிங் நீங்கள் கேட்ட எவ்வளோ நாள் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். நம்ம வந்து அடுத்த கேள்வி நீங்கள் கேட்டது வந்து எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க. இந்த எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கலாங்கிறதுக்கு ஒரு அளவுகோலே கிடையாது. அப்படிலாம் நம்ம வந்து எதையுமே வந்து ஒரு அளவெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டிய நெசசிட்டி இல்லை. நம்ம என்ன பண்ணலான்னா வேணும்னா இப்படி பிரிச்சுக்கலாம். அதாவது
அதாவது நான் 100,000 ரூபாய் முதலீடு பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி காலகட்டத்துக்கு அதாவது இன்றைக்கி நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, அந்த 100,000 ரூபாயில் 25,000 ரூபாயை முதலீடு பண்ணிட்டு 75,000 ரூபாயை நான் வச்சுக்கலாம் கையில். 75,000 ரூபாயை நான் கையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன், மார்க்கெட் வந்து ஏற்ற இறக்கத்தோடு இருக்கிற மார்க்கெட் தான், அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குனுச்சுன்னா, ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்டாக்கை நல்ல ஸ்டாக்குன்னு பார்த்துட்டேன், அதனால தான் வாங்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறேன். அப்போ ஒரு 25% அதில் வாங்கிட்டு பேலன்ஸ் கொஞ்சம் இறங்க இறங்க என்னால் வாங்க முடியும் அப்படின்னா, அந்த கேஷ் பவரை நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து லாபம் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மார்க்கெட். ஸோ இப்போ சொன்னீங்க கரெக்டான ஸ்டாக் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு சொன்னீங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அது அந்த கொஸ்டின் முடியும் போது ஒரு விஷயம் சொன்னீங்க, நம்ம கரெக்டான ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்றத பின்னாடி பேசுவோம் அப்படின்னீங்க. இந்த அனலைசிங் பாயிண்ட்னு வருதுல்ல சார், இப்போ நிறைய பிஸ்னஸ் மேன் ஸ்டாக் மார்க்கெட்லேயே இருக்கிறவங்க டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த பிஸ்னஸ் டிவியை போட்டுருவாங்க. ஸோ அதில் ஏதோ ஒரு நம்பர்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும், அப் டவுன் அப்படின்ற மாதிரி நம்பர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆக்சுவலி ஒரு ஸ்டாக் எப்படி அனலைஸ் பண்ணுறாங்க, எது நல்ல ஸ்டாக்கு எது கெட்ட ஸ்டாக்? ஜென்ரலாக வந்து நீங்கள் சொன்ன அந்த பிஸ்னஸ் சேனல்ஸில் வர்ற விலை அப்பு டவுன் போடுறது எல்லாமே பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் அண்ட் சப்ளை. இன்றைக்கி வந்து அந்த ஸ்டாக்குக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்தால் விலை ஏற்றமும், இன்றைக்கி அந்த ஸ்டாக்குக்கு டிமாண்ட் கம்மியாக இல்லை சப்ளை ஆனால் அதிகமாக இருக்குது, டிமாண்ட் கம்மியாக இருக்குது சப்ளை அதிகமாக இருக்குது அப்படின்னா அதோடய ப்ரைஸ் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன். ஆனால் ஒரு ஸ்டாக்கை நான் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு 4-5 பாயிண்டில் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ரொம்ப எளிமையாக, அதாவது ரொம்ப தொழில்நுட்ப அறிவு இல்லாமல், நான் வந்து சார் எனக்கு ரொம்ப நான் வந்து அதில் போய் இன்டெப்த்தாக டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டு தான் வாங்க முடியுமா அப்படின்னா அதெல்லாம் தேவையே கிடையாது. ஒரு ஸ்டாக்கை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம், நான் வந்து ஒரு செக்டர், இப்போ வந்து அப்கமிங் க்ரோத்தில் இருக்கிற செக்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவி செக்டர் நம்ம சொல்லலாம், எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் செக்டர், அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்டரை நம்ம சொல்லலாம். இவி மோட்டார்ஸ் தான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து அதிகமாக கேள்விப்படுறோம். என்ன கேள்விப்படுறோம், எல்லாம் பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள்ஸை விட்டுட்டு இவி வெஹிக்கிள்ஸ்க்கு மாறுறாங்க, சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் போடுறாங்க, இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்படுறோம். அப்போது நம்ம மைண்டுக்குள்ளே என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, இவி மோட்டார் செக்டர் வந்து அதிகமாக ஏறப்போகுது, அதாவது அதுதான் ஃப்யூச்சருக்கு நல்ல க்ரோத் கொடுக்கக்கூடிய ஒரு செக்டராக இருக்க போகுதுங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவி மோட்டார்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணலாம், என்னென்ன ஸ்டாக்லாம் இவி மோட்டார்ஸில் இருக்குது அப்படின்னு நம்ம லிஸ்ட் பண்ணிக்கணும். இந்த லிஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இவி மோட்டார், அதாவது ஒரு மோட்டார் செக்டருக்கு ஒரு பிஇ இருக்கும், ப்ராஃபிட் ஏர்னிங் ரேஷியோ இருக்கும், அந்த பிஇ என்னன்னு பார்க்கணும். அந்த பிஇக்கும் நம்ம தேர்ந்தெடுக்கிற ஸ்டாக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ டாடா மோட்டார்ஸ்னு வச்சுக்கோங்க, இப்போ டாடா மோட்டார்ஸோட பிஇ என்னன்னு பார்க்கணும். அப்போது டோட்டல் இண்டஸ்ட்ரியோட பிஇயை விட டாடா மோட்டார்ஸோட பிஇ கம்மியாக இருந்தால் நம்ம வந்து அந்த ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கக்கூடிய பாயிண்ட்டாக, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வச்சுக்கலாம், ரைட். அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட்டு, சேல்ஸ் க்ரோத் பார்க்கணும். ஒரு கம்பெனியோட, ஒரு நிறுவனத்தோட சேல்ஸ் க்ரோத் எப்படி இருக்குது, அதாவது எவ்ரி டே சேல்ஸ் க்ரோத் பார்க்க வேண்டாம், எவ்ரி குவார்ட்டர் பார்க்க வேண்டாம், ஆனால் இயர் ஆன் இயர் சேல்ஸ் க்ரோத் நம்ம பார்க்க பழகணும். போன வருஷம் இவங்க சேல்ஸ் க்ரோத் எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, இந்த வருஷம் எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, ஆரம்பித்ததுலேருந்து எப்படி இருக்காங்க, ஒரு ஓவர் அ 5 இயர்ஸ் பீரியடு இவங்க வந்து க்ரோ ஆகிட்டே இருக்காங்களா, இதை நம்ம பார்க்க பழகிட்டோம் அப்படின்னா, இது ரெண்டாவது பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு. அடுத்தது மூணாவது பாயிண்ட்டை நம்ம ரொம்ப முக்கியமாக, ரொம்ப ரொம்ப அப்படி கூட அண்டர்லைன் பண்ணிக்கலாம் நான் சொல்லுவேன், ரொம்ப ரொம்ப முக்கியமாக, ப்ரமோட்டர் வந்து ப்ளஜ் பண்ணியிருக்காரா அப்படின்னா, இப்போ ப்ரமோட்டர், நான் வந்து ஒரு கம்பெனி, நான் தான் வந்து அந்த கம்பெனியை தொடங்கினேன், நான் வந்து பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்காக அதை வந்து ஸ்டாக்கை வந்து பப்ளிக்கிட்ட செல் பண்ணி பணத்தை வாங்கி நான் பிஸ்னஸை க்ரோ பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் என் கையில் நான் ஒரு 70% பங்கு வச்சுருக்கேன், 30% தான் நான் வந்து மக்கள்கிட்ட, பொதுமக்கள்கிட்ட கொடுத்துருக்கேன், அப்படி வச்சுக்கலாம். ஆனால் இந்த 70% நான் கொண்டு போய் அந்த பங்கு அடமானம் வச்சு பணம் வாங்கிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி வாங்க முடியும். ஒரு ஸ்டாக்கை ப்ளச் பண்ணி நம்ம வந்து பணமாகவும் வாங்கிக்கலாம், சரிங்களா, அதாவது லோன் அகெயின் ஷேர்னு நம்ம சொல்லுவோம், இதை எல்ஏஎஸ்ன்னு சொல்லுவோம். நான் ஒரு ப்ரமோட்ரு, என்னோடய கம்பெனியோட ஷேரையே, என்னோடய ஷேரையே கொண்டு போய் நான் அடமானம் வச்சு பணம் வாங்கிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அப்போது அந்த இடத்துல அது வந்து ஒரு அலாம்னு அர்த்தம். எந்த அளவுக்கு ப்ரமோட்டரோட ப்ளஜ் கம்மியாக இருக்கோ, இன்னும் ஜீரோவாக இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லது, இல்லை ப்ளஜ் கம்மியாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது மூணாவது பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கணும், அதாவது ப்ரமோட்டர் ப்ளஜ்ஜை வந்து நம்ம பார்க்குறது மூணாவது பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். அடுத்த நாலாவது பாயிண்ட் பார்த்தோம்னா, அந்த கம்பெனியோட கடன் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும், டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பார்க்கலாம். இது எல்லாமே வந்து சார் நான் எல்லாமே உட்காந்து கையில் கணக்கு போட்டு புக்கை படித்து அவங்கள்ட்ட பிஎன்எல் வாங்கி இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, எல்லாமே பப்ளிக் ஃபோரமில் இருக்குது. நீங்கள் ஜீபுவோட வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை பற்றின டீடைல் அடிக்கணும் அப்படின்னா அடிச்சிங்கன்னா வந்துடும், இல்லை ஜீபுவோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்குள்ளே போயிட்டு அந்த கம்பெனியோட டீடைல் எடுக்கணும் அப்படின்னாலே வந்துடும். இது எல்லாமே பப்ளிக் டொமைனில் அவைலபிள், ரொம்ப நான் வந்து பர்டிகுலராக தெரிஞ்சுக்கணுமா, நான் ஏதாவது பணம் கட்டி தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் அவைலபிள், அதெல்லாம் தேவையே இல்லை. லிஸ்டட் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பப்ளிக் டொமைனில் இருக்குது.
அப்போ இது நாலாவது பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, கடன் அந்த கம்பெனிக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ கடன் கம்மியாக இருக்கோ, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ, அது வந்து அந்த அந்த வங்கி அந்த பங்கு வந்து நல்ல பங்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது அஞ்சாவது பாயிண்ட்டு, இதை வந்து ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணுங்கிறது இல்லை, ஆனால் இதை ஒரு பேராமீட்டராக பார்க்கலாம். அதாவது டிவிடெண்ட் கொடுக்குறாங்களா, இந்த ஸ்டாக்குக்கு ரெகுலராக அந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது டிவிடெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நான் ஒரு கம்பெனி ஓனர், நான் வந்து என்னோடய பங்கை உங்கள்ட்ட விற்றுருக்கேன், நீங்கள் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் வாங்கின முதலீட்டுக்கு வெறும் சேல்ஸ் க்ரோத் மட்டும் நான் காட்டிக்கிட்டே இல்லாமல் வருஷா வருஷம் என்ன பண்ணுறேன், நான் அடைஞ்ச லாபத்துலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈவுத்தொகை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அப்போ அந்த டிவிடெண்டை ரெகுலராக கொடுக்குற கம்பெனியாக இருக்கான்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த அஞ்சு பாயிண்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா ரஷ் அப் பண்ணிடுறேன். அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது செக்டார் பிஇயோட அந்த ஸ்டாக்கோட பிஇ பார்க்கலாம். ரெண்டாவது பாயிண்ட் வந்து சேல்ஸ் க்ரோத் பார்க்கணும். மூணாவது பாயிண்ட் வந்து ப்ரமோட்டரோட பிளச் பார்க்கணும். நாலாவது பாயிண்ட்டு வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்க்கணும். அஞ்சாவது பாயிண்ட்டு ரெகுலராக டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்கான்னு பார்க்கணும். இது எல்லாமே பப்ளிக் டொமைனில் அவைலபிளாக இருக்குது. இல்லை உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டால் அவரே வந்து சொல்லிடுவார். நீங்கள் ZEBU லைக் ஃபினான்ஷியல் அட்வைசர் ZEBU கால் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு அனாலிட்டிக்ஸ் கொடுங்க அப்படின்னா தாராளமாக அனாலிட்டிக்ஸ் கொடுத்துருவோம். ஸோ இந்த பேராமீட்டர் பார்த்துட்டாலே நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிச்சிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னீங்க. நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது நானே ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வருது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த ஐடியா சொன்னதுக்கு. ஸோ இப்போது இன்னொரு ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்குறோம் அப்படின்றப்போ, ஸ்டாக்ஸை விற்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க யோசிப்பாங்க. இப்போது சப்போஸிங்லி ஒரு எமர்ஜென்சிக்காக, இப்போது ஒரு ஏதோ ஒரு தேவைக்காக, மேபி அந்த ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ இதாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சி நீட்காக ஒரு ஸ்டாக்கை விற்கணும் அப்படின்றப்போ அந்த ப்ராசஸ் எப்படி மேற்கொள்வது சார்? இன்றைக்கி எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு ZEBU நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறோம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பணம் போட்டோன்னா நமக்கு வந்து வாங்குறதுக்கான பையிங் பவர் கிடைக்கும். நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கிடுறோம். வாங்கின உடனே அது ஒரு செட்டில்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும். இந்த செட்டில்மெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சு நம்மளோட ஷேர் வந்து நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்க ஸ்டாக்கை வந்து நீங்கள் நார்மலாக செல் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து முதல்லலாம் கொஞ்சம் வந்து பவர் ஆஃப் அட்டானி கொடுத்தா தான் செல் பண்ண முடியும், இல்லாட்டி செல் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் காலகட்டங்கள்லாம் தாண்டி இப்போ ZEBU-லலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப்லாம் வந்துருச்சு, இடிஸ்ன்னு சொல்லுவோம். நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இடிஸை செலக்ட் பண்ணி எந்த ஸ்டாக்கை செல் பண்ணுமோ அந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி ஓடிபி வரும், உங்களோட ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ஸ்டாக்கை செல் பண்ணுறதுக்கான பவரை ZEBU பிளாட்ஃபார்ம் கொடுத்துடும். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ரெண்டு ஒன்று பையர் ப்ரைஸ், அதாவது பிட்டும் இருக்கும் ஆஸ்க்கும் இருக்கும். பிட்டு ஆஸ்க்குனா என்னென்னா வாங்குறவங்க, அதாவது விற்கிறவங்க என்ன ரேட் கேட்குறாங்கிறத தான் ஆஸ்க்குன்னு நம்ம சொல்லுவோம். பிட்டுங்கிறது என்னென்னா வாங்குறவங்க என்ன ரேட்டில் வாங்கிக்கலாம் அப்படின்றத போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம வந்து இந்த பிட்டன் ஆஸ்க்கை பார்க்கணும். கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, ரொம்ப புதுசாக இருக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா மார்க்கெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி செல் பண்ணிவிடுவாங்க. இந்த மார்க்கெட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி செல் பண்ணும்போது நல்ல லிக்விடான ஸ்டாக்காக இருந்தால், அதாவது நிறைய ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்க ஸ்டாக், எக்கச்சக்கமாக வால்யூம் நடக்குது, பையர் செல்லர் இருந்துகிட்டே இருக்காங்கன்னா பைசாஸில் தான் டிஃப்ரென்ஸ் வரும், அஞ்சு பைசாவில் தான் டிஃப்ரென்ஸ் வரும், இன்னும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடாது. ஆனால் கொஞ்சம் இல்லிக்விட் ஸ்டாக்காக இருக்குது, ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கு தான் ஆனால் பெருசாக ட்ரேட் ஆகலை, பையருக்கும் செல்லருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே வந்து பையர் வந்து 100 ரூபாவில் போட்டிருக்கலாம், செல்லர் வந்து 120 ரூபாவில் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ என்ன நடக்கும், நம்ம வந்து மார்க்கெட்டுன்னு செலக்ட் பண்ணி விற்றுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து 100 ரூபாய்க்கு தான் அது போய் செல் ஆகிடும். அப்போது பதட்டம் இல்லாமல் அவசரப்படாமல் ஒரு ஸ்டாக்கோட ஆஸ்க் ப்ரைஸ் என்ன இருக்குது, பிட்டு ப்ரைஸ் என்ன இருக்குது, இந்த ரெண்டையும் பார்த்துட்டு செல் பண்ணக்கூடிய வழக்கத்தை நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, நம்ம தேவைக்கு விற்கிறோம் அப்படிங்கிறது தான் அங்கே வருது. நான் வந்து எனக்கு திடீர்னு ஒரு தேவை வந்துருச்சு, அந்த தேவைக்காக தான் அந்த ஸ்டாக்கை விற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இப்போ கேட்குறீங்க. அப்போ அந்த தேவைக்கு நம்ம விற்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10 ஷேர்ஸ் இருக்குது. 10 ஷேர்ஸ் இருக்கிறதுல பொதுவாக மக்கள்கிட்ட என்ன கருத்து இருக்கும் அப்படின்னா, அந்த 10-ல் எது லாபத்தில் இருக்கோ அதை மட்டும் விற்றுருங்க அப்படிங்கிற ஒரு கருத்து தான் வரும். ஏன்னா எப்பயுமே நஷ்டத்தில் இருக்கிறத நம்ம விற்க மாட்டோம் இல்லையா. நான் வந்து இது எதுக்கு, நான் வாங்கினதோட 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 90 ரூபாய்க்கு இருக்குது, நான் விற்றேன்னா 10 ரூபாய் எனக்கு நஷ்டம், இதை போய் நான் ஏன் விற்கணும் அப்படின்ற மென்டாலிட்டி வரும். ஆனால் நான் 100 ரூபாய்க்கு வாங்கின பங்கு 140 ரூபாய்க்கு அங்கே விற்றுட்ருக்கோம், 40% ஏறி விற்கும். அப்போ நம்ம மனசு என்ன சொல்லும் அப்படின்னா, அந்த ஏறி இருக்கிற ஸ்டாக்கை தான் விற்க சொல்லும். ஆனால் ரியாலிட்டி, நீங்கள் வந்து ஒரு நல்ல அட்வைசர்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா, ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா, அவர் வந்து அந்த 140 ரூபா பங்கை விற்க சொல்ல மாட்டார். 90 ரூபாய்க்கு இருக்க பங்கை விற்றுருங்க, அந்த 10 ரூபா நஷ்டத்தை புக் பண்ணிவிடுங்க,
ஏன் அப்படின்னா, 100 ரூபாயில் இருக்க பங்கு 140 ரூபாய்க்கு போயிட்டுருக்கும்போது அது நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது நமக்கு தேவையான அளவு பணம் எவ்வளவோ அதில் குறைந்த அளவு நஷ்டம் உள்ள பங்கை செலக்ட் பண்ணி அந்த நஷ்டத்தை புக் பண்ணிவிட்டு வளர்ச்சி அடைகிற பங்கை விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த நஷ்டத்தை அந்த ஸ்டாக்கோட ப்ராஃபிட் நமக்கு கவர் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து லாபத்தில் இருக்கிறது தான் விற்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் நிறைய பேர் இருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து மாற்றி நஷ்டத்தில் இருக்கிறத விற்றுட்டு லாபத்தில் இருக்கிறத கண்டினியூ பண்ணுறது ஒரு நல்ல முடிவாக இருக்கும். கடைசியாக ஒரு கேள்வி சார், இன்றைக்கி இளைய தலைமுறைக்கு வந்து நம்ம என்ன விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைகள் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு பிறந்த குழந்தையோ இல்லை ஒரு கல்யாணமோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஸ்டாக்ஸை வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க. இது வந்து உங்களோட வருங்காலத்துக்கு உதவியாக இருக்கும், அடுத்த சங்கதிக்கு இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் கிஃப்டிங் கல்ச்சர் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க சார்? கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக வந்து இது வந்து இன்னும் வளரணும், இன்னும் பெருசாக வந்து வெளியே தெரியப்படாத ஒரு கிஃப்ட் மெத்தடாக தான் இது இருக்குது. நீங்கள் ஸ்டாக்கை தாராளமாக கிஃப்ட் கொடுக்கலாம். எவ்வளோ வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா, 50,000 ரூபாய் வரைக்கும் உள்ள ஸ்டாக்கை நீங்கள் கிஃப்ட் கொடுக்கும்போது ரிசீவர் எந்த டேக்ஸும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இதில் டேக்ஸ் பார்த்தையும் நம்ம பார்க்கணும். அதாவது கிஃப்ட்டுக்கான ஒரு டேக்ஸ் இருக்குது, கிஃப்ட் டேக்ஸ் நம்ம பே பண்ணணும். அப்போ 50,000 ரூபாய் வரைக்கும் நான் ஒருத்தருக்கு கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னா ரிசீவர் வந்து எந்த டேக்ஸும் பே பண்ண வேண்டியதில்லை. நான் வந்து கொடுக்குறவங்க என்னோடய பிஎன்எல்ல அதை நான் ஷோ பண்ணிட்டா போதும். சரி, இதில் என்ன ஒன்றே ஒன்று நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, ரிசீவர் கண்டிப்பாக ஒரு டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நான் வந்து ஒரு பிறந்த குழந்தைக்கு கொடுக்குறேன் அப்படின்னா சார், பிறந்த குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு எப்படி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னா, மைனர் பேன் கார்டு எடுத்துகிட்டு மைனர் டிமேட் அக்கௌண்ட் தாராளமாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். மைனர் பேரில் ட்ரேடிங் தான் பண்ணக்கூடாது, தாராளமாக மைனர் பேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கு நம்மளோட ஸ்டாக்கை தாராளமாக கிஃப்ட் பண்ணலாம். இல்லை சார், நான் என் கையில் இருக்கிறத தான் கொடுக்கணுமா அப்படின்னா, அப்படிலாம் அவசியம் இல்லை. நம்ம அவங்களுக்கு என்ன கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த பணத்தை நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் முதலீடு பண்ணி அதுக்கான பங்கை வாங்கி உடனே அவங்களுக்கு நம்ம கிஃப்டாக மாற்றி விடலாம். அதாவது இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் பொருளாக கொடுக்குறத விட இந்த மாதிரி ஸ்டாக்காக கொடுக்கறது வந்து, நீங்கள் பொருளாக கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு கிஃப்ட் பண்ணுறீங்க, ஒரு இன்றைக்கி வால் கிளாக் கிஃப்ட் பண்ணுறீங்க, இல்லாட்டி ஒரு இன்றைக்கி ரொம்ப காமனாக இருக்கிறது பூச்செண்டுகள் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் விட, ஏன்னா அது எல்லாமே எதுவுமே வளர்ச்சி அடையாது, தேய்மானத்துக்குரியது. ஆனால் ஒரு ஸ்டாக்கை நம்ம கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து வளர்ச்சி அடையும். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 1,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு ஒரு 1,000 ரூபாய்க்கு நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னா, மேபி ஒரு 10 வருஷம் கழித்து அந்த 1,000 ரூபா பங்கு வந்து 10,000 ரூபாயாக இருந்துச்சுன்னா உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், கொடுத்த எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படிங்கும்போது இந்த ஸ்டாக் கிஃப்டிங் கல்ச்சரை வந்து நம்ம இன்னும் அதிகமாக பரப்பணும், நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நல்ல மெத்தடு, இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸியும் கூட. ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக சார் அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது, ரொம்ப ஈஸி. அவங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும், நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்லேருந்து அவங்களுக்கு கிஃப்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ரொம்ப ரொம்ப நன்றி சார், என்னோடய கேள்விகள் எல்லாத்தையும் பதில் சொன்னதுக்கு. உங்களோட நேரத்தை எங்களோட பயந்துட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.